ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் நண்பன் இளங்கோவன் பேசுகிறேன். இப்போ வந்து ரஷ்யா அவங்க யூரோப்பியன் யூனியனுக்கு அவங்க அனுப்புகிற கேஸை எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கட் பண்ணிகிட்டே வராங்க. குறிப்பாக சொன்னால் இட்டாலி, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி இந்த மாதிரி நாடுகள்லாம் அவங்க வந்து குறைச்சிக்கிட்டே வந்துட்டாங்கன்னு பார்க்குறோம். ஸோ இதனால் அங்கே என்ன மாதிரியான சுச்சுவேஷன் அங்கே வருது அப்படின்றத பற்றியும், அதுக்கடுத்து நேட்டோவும் சரி, இல்லை அதுக்கடுத்து யூகே அவங்க போரிஸ் ஜான்சன் இருக்கிறதுல பிரைம் மினிஸ்டர் அவரும் சரி, இந்த ரஷ்யா உக்ரைன் வார் வந்து முடிகிறதுக்கு பல வருஷம் ஆகலாம், இது வந்து பல வருஷங்களாக இது வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் நம்ம வந்து ஷார்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ரஷ்யா இனிஷியலாக அந்த போர் ஆரம்பித்ததுலேருந்தே அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, அந்த யார் யாரெலாம் அவங்ககிட்ட அந்த கேஸ் வாங்குறாங்க இல்லை கச்சா எண்ணெய் வாங்குறாங்களோ அவங்க ரூபிலில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. இது யார் யாரெலாம் அதை வந்து கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணல, இப்போ பார்த்தோன்னா போலண்ட், பல்கேரியா, அப்புறம் வந்து ஃபின்லாண்ட், ஒவ்வொரு நாட்டுக்கும் அவங்க வந்து கேஸ் சப்ளையை ஸ்டாப் பண்ணிகிட்டே வராங்க. நெதர்லாந்து, டென்மார்க் வரைக்கும் இவங்க வந்து ஸ்டாப் பண்ணிகிட்டே வந்தாங்கன்னு பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கும்போது தான் இப்போ வந்து யூரோப்பியன் யூனியனில் உக்ரைனை சேர்க்கணும்னு சொல்லிட்டு நிறைய நாடுகள், அதாவது ஃப்ரான்ஸ், இட்டாலி, அப்புறம் ஜெர்மனி அவங்களுடைய தலைவர்கள்லாம் உக்ரைனுக்கே போயிட்டு அவங்க வந்து நாங்கள் சப்போர்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த வீக் வந்து ரொம்ப குருஷியல். ஏன் அப்படின்னா, இந்த வீக்கில் தான் அந்த கேண்டிடேட் வந்து கரெக்டாக இல்லையா அப்படின்றத டிசைட் பண்ண போகிறாங்க. வெட்னஸ்டே, தர்ஸ்டேயில் நடக்க போகிற மீட்டிங்கில். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக உக்ரைனை யூரோப்பியன் யூனியனில் சேர்க்கறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ அப்போ அதுக்கு தான் வந்து இந்த நாடுகள் இட்டாலி, ஃப்ரான்ஸ்லேருந்து, ஜெர்மனிலேருந்து போயிட்டு அங்கே சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா, இம்மிடியேட்டாக ரஷ்யா இந்த நாடுகளுக்கு போகிற அந்த கேஸ் சப்ளை என்ன இருக்கு இல்லையா, அதை வந்து பாதியாக குறைச்சிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கு காரணம் வந்து அவங்க வந்து மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக ஒரு ரீசன் சொல்லிட்டாங்க. பட் ஆனால் இந்த நாடுகள் வந்து சொல்கிறத பார்த்தோன்னா இவங்களே சொல்லியிருக்காங்க, இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் எங்களை வந்து மிரட்டுறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் போர் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4 மந்த்ஸ் கிட்ட ஆகுது. ஸோ இப்போ இவ்வளோ நாளாக இவங்க வந்து கண்டிப்பாக ரஷ்யாவுக்கு அகைன்ஸ்டாக ஒரு ஸ்டெப்லேயே போயிட்டு இருக்கும்போது அவங்களும் வந்து இவங்களுக்கு அகைன்ஸ்டாக வந்து கேஸ் வந்து ஸ்டாப் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு அவங்களும் போயிட்டுருக்காங்க பார்க்குறோம். ஸோ இதனால் அங்கே எப்படியான சுச்சுவேஷன் பார்த்தோன்னா, ஜெர்மனி இல்லை யூரோப்பியன் யூனியனை பொறுத்த அளவுக்கு அவங்க வந்து ஏற்கனவே பணவீக்கம் இல்லை வந்து ரஷ்யன் ஓரளவுக்கு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஸோ அவங்கெல்லாம் என்ன அப்படின்னா, இப்போ எல்லாருமே வந்து ஒரு சைக்கிள் இல்லை வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணோம், அதிகமாக வந்து கேஸை யூஸ் பண்ணக்கூடாது, எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ண முடியாது கூடாது, இல்லை ஒவ்வொருத்தவங்களும் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாட்டிலேயே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை ரேஷனிங் எவ்வளோ தான் பண்ணணுன்ற அளவுக்கு ஒரு சொல்ல போகிறாங்க அப்படின்ற அளவுக்கு அங்கே பேச்செல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ அப்போ வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் அவங்களுக்குள்ளே வந்து ரெஸ்ட்ரிக்ஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான், ஏன்னா தட்டுப்பாடு வரும்போது அவங்களுடைய ஸ்டோரேஜில் வந்து இப்போ போருக்கு முன்னாடி அவங்களுடைய ஸ்டோரேஜில் வந்து ஒரு 80% கிட்ட கேஸ்லாம் வச்சுருந்தாங்க, பட் இது வந்து 50% கிட்ட குறைஞ்சிடுச்சு அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அவங்களும் வந்து இதை டைவர்சிஃபை பண்ணோம், வேறு நாடுகள்கிட்ட வந்து இந்த கேஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிட்டுருக்காங்க. ஸோ இது எப்படின்னு பார்த்தோன்னா, இனிஷியலாக 2030 எல்லாமே வந்து இப்போ வந்து நம்ம வந்து தெர்மல் பவர் இல்லை வந்து விண்ட் பவர்னு சொல்லிட்டு ஒரு ரெனியூபிள் எனர்ஜி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா நாடுகளுமே பேசிகிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைனால இது எப்படி மாறுதுன்னா, இன்னமும் அவங்க புதுசு புதுசாக இவங்க வந்து ரஷ்யாவுக்கு ஆல்டர்னேட்டாக வேறு வேறு நாடுகளில் இவங்க வந்து இப்போ நான் ரெனியூபிள் எனர்ஜி இருக்குல்ல, இந்த கேஸ் இல்லை குரூட் ஆயில் இதை வந்து அதிகமாக எடுக்கிறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை தான் இப்போ யூரோப்பியன் யூனியனை சேர்ந்த நிறைய நாடுகள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றதான். இது வந்து இந்த க்ரீன் எனர்ஜியை சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெரிய செட் பேக் அப்படின்னு தான் பார்க்கணும், ஏன்னா அதுக்கான டைரெக்ஷன்லேருந்து கம்ப்ளீட்டாக ரிவர்ஸில் வராங்க அப்படின்றத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ இதனால தான் வந்து யூரோப்பியன் யூனியன், ஏன்னா அவங்க ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க வந்து ஒரு நவம்பருக்குள்ளே 80% கேஸை, ரஷ்யன் கேஸை அவங்க எப்படியா இருந்தாலும் ஸ்டாப் பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களுக்குள்ளே தீர்மானம். ஸோ யூரோப்பியன் யூனியன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 80-90% நம்ம ரஷ்யாகிட்டேருந்து வாங்குறதை குறைச்சிட்டு மற்ற நாடுகள்கிட்டருந்து போய் வாங்கணும் அப்படின்னு தான். பட் அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுக்கிறதுக்குள்ளே ரஷ்யாவே ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து அவங்களுக்கு அனுப்புறத குறைச்சிட்டு வராங்கன்னு பார்க்குறோம். ஸோ இது வந்து மற்ற நாடுகளுக்கு எப்படின்னா, இப்போ இந்தியா, சைனா பண்ணாலும் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு வராங்க பார்த்தோம். இந்தியாவுக்கு வந்து செகண்ட் பிளேஸில் வந்துட்டாங்க ரஷ்யா குரூட் ஆயில் சப்ளையில் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்தியாவிலேருந்து பார்த்தோம்னா ஹெச்பி, அப்புறம் இந்தியன் ஆயில், ரிலையன்ஸ் வந்து அதிகமாக வாங்குறாங்க அப்படின்ற நியூஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்தியாவில் வந்து நிலக்கரி பற்றாக்குறையினால மின்வெட்டுலாம் ஏற்படுது அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் நியூஸ். ஸோ இப்போ நிலக்கரியுமே வந்து 30% டிஸ்கவுண்ட்டில் இந்தியாவும் ரஷ்யாவிட்டேருந்து நிறைய வாங்குறாங்க. ஸோ அதையுமே அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல பார்த்துட்ருக்கோம். ஸோ ஏற்கனவே வந்து நம்ம ஏன் முன்னாடிலாம் அதிகமாக ரஷ்யாகிட்டேருந்து வாங்கலாம், அது அங்கேருந்து வர்றது டிஸ்டன்ஸ், ஸோ ரொம்ப காஸ்ட் அதிகம் அப்படின்றதான். ஸோ அந்த டிஸ்கவுண்ட்னால இப்போ நம்ம அதை மேனேஜ் பண்ணிட முடியும் அப்படின்றது தான் நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு விஷயம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, வந்து
நேட்டோ அப்புறம் வந்து உக்ரைன் யூகேயோட போரிஸ் ஜான்சன் என்ன சொன்னாங்கன்னா, இந்த வார் இப்போதைக்கு முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து இப்போ இமீடியட்டாக ஒரு 4 மந்த்ஸ் இன்னும் ஒரு 5 மந்த்ஸில் இது முடியுமானா, கண்டிப்பாக முடியாது. இது வந்து ஒரு பல வருஷம், இயர்ஸ், இட் வில் டேக் இயர்ஸ் டு கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் யார் உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா இப்போ ஒவ்வொரு கண்ட்ரியும் வந்து இப்போ ஃபுட் கிரைசிஸில் ஆரம்பித்து ஃபியூவல் கிரைசிஸ்லேருந்து ஒவ்வொன்றும் அவங்கவுங்க பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது யார்லாம் இவங்களுக்கு வந்து ஒரு 10 வருஷம் தொடர்ந்து, இப்போ அமெரிக்கா பார்த்திங்கன்னா இப்போ 1 பில்லியன் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. பட் அந்த மாதிரி 1 பில்லியன்னா எத்தனை தடவை எத்தனை வருஷத்துக்கு அவங்க கொடுக்க முடியும்னு நம்ம பார்க்கணும். ஸோ அதை தான் அவங்க வந்து நேட்டோ சீஃப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுக்குமே வந்து நிறைய ப்ரியாரிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போ உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை ஒரு பக்கமாக இருந்தாலும், அவங்க வந்து ஒரு லாங் டேர்ம் கோலாக இப்போ அமெரிக்காவும் சரி இல்லை மற்ற நாடுகளும் ஒரு பிளான் வச்சுருப்பாங்களே, அதில் அவங்க கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் அவங்களுக்குள்ளே வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் மீறி அவங்க வந்து இங்கே சப்போர்ட் பண்ணணும். ஸோ யூகே பிரைம் மினிஸ்டர் போரிஸ் ஜான்சன் பார்த்தோன்னா, இப்போ நம்ம வந்து உக்ரைனுக்கான சப்போர்ட்டை மட்டும் ஸ்டாப் பண்ணிட்டோம்னா, ஒரு ஓனாய்கிட்ட ஆட்டுக்குட்டி எடுத்து கொடுத்த மாதிரி உக்ரைன் வந்து ஈஸியாக வந்து ரஷ்யா கிட்ட வீழ்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார். ஸோ அதனால் என்ன ஆனாலும் எவ்வளோ விலை கொடுத்தாலும் நம்ம வந்து கண்டினியூஸாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து லாங் ரேஞ்சு மிசைல் அவங்களுக்கு கொடுக்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம நியூஸை பார்த்தா, தொடர்ந்து வந்து ரஷ்யன் சைடு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து அவங்களுடைய கோலில் ஈஸ்ட் சைட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸ்லோவாக இருந்தாலும் ஸ்டெடியாக அவங்க வந்து முன்னேறிட்டு வராங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ எந்தெந்த ஏரியாவெலாம் அவங்க வந்து கேப்சர் பண்ணுறாங்களோ அங்கேருந்து அங்கே ஃபைட் பண்ணுறவங்க எஸ்கேப் ஆகாத மாதிரி அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற பிரிட்ஜ் எல்லாத்தையுமே அவங்க டிஸ்ட்ராய் பண்ணிவிட்டு இப்போ வந்து அவங்கள வந்து சுற்றி வளைச்சி அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்ற நியூஸ்லாம் பார்த்தோம். ஸோ பார்த்தோம்னா ஏற்கனவே வந்து அசோ ஸ்டீல் பிளான்ட்டில் மேரிபோலில் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, அசோட் கெமிக்கல் பிளான்ட்டில் அதேமாரியான ஒரு சுச்சுவேஷன் தான். அங்கே போராடுறவங்க வெளியில் போகாத முன்னாடி சுற்றி இருக்கிற 3 பக்கம் இருக்கிற பிரிட்ஜ் எல்லாத்தையுமே டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு அவங்கள சுற்றி வளைச்சி அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இதனால் வந்து அவங்களும் அந்த சைடு ஸ்டெடியாக வந்துட்டுருக்காங்க. ஸோ பல வருஷம் ஆனாலும் எந்தெந்த நாடு கண்டினியூ பண்ணுறாங்க சப்ளையை அப்படின்றது, ஒரு சிரியா மாதிரி அந்த போர் வந்து பல வருஷம் நடக்கிற மாதிரி போயிடக்கூடாது அப்படின்றது தான். ஸோ இன்னொரு விஷயம் நம்ம கேள்விப்பட்டிருந்தோம் அப்படின்னா, ரஷ்யாவோட ஒரு பகுதி கலினின்காட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கலினின்காட் அப்படின்றது எங்கே இருக்குன்னா, ரஷ்யாவோட நிலப்பகுதி நிலத்து வழியாக வந்து டச்சில் இருக்காது, ரஷ்யாவோட சேர்ந்தது தான், ஆனால் அந்த ரஷ்யாவோட நிலப்பரப்பில் இருக்காது. அதை வந்து எப்படின்னா, ஒரு போலண்ட் அப்புறம் லுத்வியா இந்த மாதிரி நாடுகள்லாம் இருக்கு இல்லையா, லுத்வினியா. ஸோ இந்த நாடுகளை தாண்டி தான் அந்த கலிங்காடு இருக்கும். ஸோ அந்த பகுதி வந்து ரஷ்யாவோட கண்ட்ரோலில் இருக்கும், ஆனால் அவங்களுக்கு நிலத்து வழியாக அதுக்கு தொடர்பு இல்லை, அதுதான் கடல் வழியாக தான் அதுக்கு வந்து அவங்க வந்து தொடர்பில் இருக்க முடியும். ஸோ அந்த பகுதியை வந்து இப்போ வந்து மற்ற நாடுகள், யூரோப்பியன் யூனியனோட மற்ற நாடுகள் இருக்காங்களே, போலண்டாக இருக்கட்டும் இல்லை லுத்வினியா இந்த மாதிரி நாடுகள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்கள வந்து ஒரு சாங்ஷன் தடையை வந்து அங்கே அந்த பகுதிக்கு விதிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மூலமாக என்னென்னா, அவங்களுக்கு போகிற உணவு இல்லை, ஏன்னா இப்போ ஒரு தனி பகுதியாக இருந்தாலும் அவங்க பக்கத்தில் இருக்கிற நாடுகிட்டேருந்து தான் பொருட்களை இம்போர்ட்டோ இல்லை எக்ஸ்போர்ட் அங்கேருந்து பண்ணிக்க முடியும். ஸோ ஆனால் அங்கே தடையை விதிக்கிறது மூலமாக ரஷ்யாவோட ஒரு பகுதி கலினின்காடு வந்து ஃபுல்லாக வந்து ஒரு கட் ஆஃப், தனியாக பிரிஞ்சு போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துருச்சு அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இது எப்படி ரஷ்யா ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்போ வந்து செர்கே லாவ்ரோவ் ரஷ்யாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லும்போது அவர் சொன்ன என்னென்னா, இப்போ என்ன இப்போ யூகே இல்லை மற்ற நாடுகளோட அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து போக போக முன்னேறுமா அப்படின்னு கேட்டப்ப அவர் தெளிவாக சொன்னது என்னென்னா, ரஷ்யா தோக்கணும், அவங்க வந்து அவமானப்படணும்னு நினைக்கிற நாடு கூட நாங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பை வந்து ஃப்யூச்சரில் கூட இம்ப்ரூவ் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு அவர் சொன்னதையும் பார்க்கலாம். ஸோ உக்ரைனில் வந்து இது இன்வேஷன் கூட கிடையாது, போர் எதுவுமே கிடையாது, எங்களுடைய ஆப்ரேஷன். ஏன்னா நாங்கள் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸுக்கு ஒரு சொல்ல விரும்பணும் என்ன அப்படின்னா, யுக்ரைனை நேட்டோவில் இணைக்கிறது வந்து ஒரு கிரிமினல் ஆக்ட் அப்படின்றத தான் நாங்கள் சொல்லியிருந்தோம். அவங்க கேட்கல, அவங்களுக்கு புரிகிற மாதிரி நாங்கள் இப்போ சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு செர்கே லாவ்ரோவ் வந்து இப்போ ரீசெண்டாக பிபிசிக்கு சொன்ன அந்த இன்டர்வியூவில் அவர் சொல்லியிருந்ததை பார்க்கலாம். ஸோ இது ஒரு பக்கம் யூரோப்பியன் யூனியனில் வந்து யுக்ரைன் வேகமாக இணையிறதுக்கான ஸ்டெப்ஸும் எடுத்திருந்தாலும் அது வந்து எங்களுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புட்டினே ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லிட்டார். ஸோ அவங்க யூரோப்பியன் யூனியன்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் நேட்டோவில் இணையக்கூடாது அப்படின்றதான். ஸோ இப்போ பார்த்தோன்னா ஃபின்லேண்டு பார்த்தோன்னா, ஃபின்லேண்ட் ஸ்வீடன் வந்து இன்னும் வேகமாக அந்த ப்ராசஸை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணி நாங்கள் நேட்டோவில் இணையணும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு யார் தடையாக இல்லை வந்து ஒரு ஸ்டாப்பாக இருந்ததுன்னா துருக்கி. ஸோ அவங்க கூட நாங்கள் பேசி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிவிட்டு சீக்கிரம் வந்து இணைய போகிறோம் நேட்டோவில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான ரெஸ்பான்ஸ் எப்படி திரும்ப இங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் நம்ம ரஷ்யா கிட்டேருந்து. சரிங்க, இப்போ ரஷ்யாவோட கேஸ்கட்டில் ஆரம்பித்து அவங்களோட லாங் வார் அப்படின்னு சொல்கிறாங்களே, ஸோ அது வரைக்கும் இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ உங்களுக்கும் இதை பற்றி எக்ஸ்ட்ரா தகவல் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள், மறக்காமல் இதை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.